பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு தாளிக்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கணும் வாங்க இப்ப இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் இதுல ரெண்டு சின்ன குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல நம்ம வச்சிருக்கத தாளிச்சு விட்டுறலாம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இது கூட நம்ம வச்சிருக்க புதினா சேர்த்துடலாம் கலந்து விட்டறலாம் புதினா சேர்த்து வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம ஒரு டம்ளர் போல பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் கரச்ச வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துறலாம் மஞ்சள் தூள் நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சமலகாய் மிளகு சீரகம் சேர்த்துறலாம் இந்த புதினா ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் கலந்து விட்டுறலாம் இந்த புதினா ரசம் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இதை நம்ம சூப் மாதிரி கூட சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெஃப்ரெஷிங்கா இந்த ரசம் கொதிக்க கூடாது ரொம்ப நேரம் நொரக்குட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட புதினா ரசம் வந்து நொரக்குட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதான் நம்மளோட புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க